அன்பாந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நம்ம வாறு படத்தின் செகண்ட் ஹீரோவான கேவா அவரோட பேர். ஸோ இன்னைக்கு தான் அவரோட பேர் எனக்கு தெரியும். ஸோ இந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்குது, இதோட இதெல்லாம் என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பல சேனலில் பார்த்துருப்பீங்க. என்னோட கடமை நான் போட வேண்டியது, அதை நான் போடணும். எனக்கு கருணை நம்மளுக்கு ஓசியில் கொடுத்துக்கிறாங்களா இல்லையா, போகலன்னா மூஞ்சு மணி குத்து குத்துன்னு குத்துவாங்க சரியா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அந்த கேரக்டர் என்ன தான் இருக்குது, அளவுக்கு அளவுக்கு ஒர்த்தா இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதுக்கே இது இருக்குது அதில் அது இருக்குது அப்படின்லாம் ஒரு மயிருமே சொல்லப்படுகிறது. இதில் என்ன இருக்குன்றத என்னால் முடிஞ்சு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஈஸியாக எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ், அதாவது அலோக்கு நிகராக வந்து கொண்டிருக்கும் கே ப்ரொஃபஸர் அவர்களின் கேரக்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து கேரக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதான் உண்மையும் கூட, ஓகேவா. ஸோ அப்படி என்ன இருக்குது இதில் அப்படின்றத முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். முதல்ல நம்மளுக்கு வந்து இந்த ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, எனக்கு அப்பயே டிங் டிங் பண்ணி அடிச்சிச்சு. அதாவது நம்ம போய் ஆப்பில் வந்து நம்ம லைவ் போட போகிறோம், அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதை வந்துச்சு பார்த்திங்களா. ஸோ இதை ப்ரொஃபஸர் கே வா இவ்வளோ நேரம் வேறு என்ன மாதிரி சொல்லிடுறேன் இதில். ஓகே, இந்த ப்ரொஃபஸர் கே கங்கராஜுலேஷன் ஃபார் ஓசி ப்ரொஃபஸர் கேவே, உங்களுக்கு அன்போடு நாளைக்குது உங்களோட கரீனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் மேன் மாதிரி என்னென்ன பண்ணுறான், சரி சரி போதும் போதும் உங்கள் குரலை பற்றினா நாங்கள் ஆல்ரெடி பல முறை பார்த்தாச்சு, இங்கே வர வச்சு பார்த்து காட்ட வேணாம் ஓகேவா. ஸோ இங்கே வச்சு திரும்ப கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 8 லெவல் 8 கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேறு கர்நா சைடு வந்து நம்மளுக்கு ஓசியில் கொடுக்கப்பட்டது. ஸோ ஓசியில் கொடுத்தாங்கன்றதுல கண்டிப்பாக வந்து அதுக்கு பாசிட்டிவாக சொல்கிறதுல நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து எக்கச்சக்கமான இது நம்ம சொல்ல போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல வந்து வாலெட்டில் போயிட்டு அது உள்ள பண்டலில் தான் இருக்கும். ஏன்னா போன மாதிரி கேரக்டர் கொடுக்குறப்பே ஜெய் கேரக்டர் கொடுக்குறப்ப நான் ஏமாந்து விட்டேன், அஜயோ கொடுக்கலையா அப்படின்னு. ஓகே, ஸோ இதில் கேரக்டர் ப்ளஸ் ட்ரெஸ்ஸு ப்ளஸ் அந்த 8X கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சும்மா தானே இருக்குது, அதை எக்யூப் பண்ணிங்கன்னா ஓகே. இது ஏன் எக்யூப் பண்ண முடியல யோசிச்சு, அட பாவி கேரக்டர் உள்ள தானே இருக்குது, அதை போய் நம்ம முதல்ல பார்ப்பேன் மேடா அப்படின்னு வந்து கேரக்டர் பக்கம் உள்ளே போய்ட்டு நான் டக்குன்னு. ஓகே, ஸோ கேரக்டர் போய் செக் பண்ணி சேஞ்ச் த கேரக்டர் கொடுத்து அது எங்கே இருக்குன்னு கீழெலாம் தான் அட பாவி மேலே தானே இருக்கும் அப்படின்னு மேலே வந்து மேலே வந்துட்டேன். ஓகே, ஸோ இந்த கேரக்டரோட பவர் என்ன அப்படின்னு ஷார்ட் அண்ட் பீட்டாக சொல்லணும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், நேராக வந்து அதை டெமோ வச்சே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிடலாம். ஸோ இதான் அந்த கேரக்டர். கேரக்டரோட மூஞ்சி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நொயின்னுக்குது. ஸோ வேறு என்ன கொஞ்சம் மீசை கீசை தாடி கடி வளர்த்து பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கேமிங் தமிழ்கிட்ட விட்டுருந்தானா அந்த மூஞ்சி மட்டும் வேறு மாதிரி மாற்றிருப்பேன், இன்னும் லைட்டாக மூஞ்சி தர மாதிரி வச்சிருப்பேன். இதில் வந்து இந்தமாரி ஒரு மூஞ்சை கொடுத்து விட்டானுங்க. சரி விடு, சரி நம்ம ஃபேஸை பற்றியா, நம்ம ஃபேஸ் முக்கியமாக சொல்கிறேன், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளோட கேரக்டர் தான் முக்கியம். ஸோ அந்த கேரக்டரோட பவர் தான் முக்கியம். நான் வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியுமா சொல்கிறேன், டீட்டெயில்டை விட்டுறேன், எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமா சொல்லிடுறேன். முதல்ல 8X கார்டை வச்சு, சரி 8X கார்டை வச்சு நம்ம மொத்தத்தையும் வந்து பவர் அப் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் அந்த இதோட மொத்த பவருமே தெரியும். இதில் எங்கே பார்த்தினா மானே தேனே புன்மானே அதெல்லாம் இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. சப்போஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா அது மானே தேனே புன்மானே அதெல்லாம் படிச்சுக்கங்க, அதுக்கு தான் இது தள்ளி பார்த்துது. அது மானே தேனே புன்மானே என்னன்னு எனக்கு கேட்கக்கூடாது. சரி ரைட். ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்டலை வந்து மொத்தமாக போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணத்தில் போனது. ஓகே, ஸோ இந்த கேரக்டரோட பவர் என்னடா மச்சான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த கேரக்டரோட முதல் பவர் என்ன அப்படின்னா இபி. ஸோ ஹெச்பி இபி நம்ம ரெண்டு பார்த்துருப்போம். இதில் இபி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 250 கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஒரு கேரக்டரோட பவரோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வந்து இபி கொடுத்துட்டாங்களா, சரி இப்போ இங்கே கீழே பாருங்கள் ரெண்டு ரெண்டாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ 250 கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இபி, ஆல்ரெடி 200 இருக்கும், 250 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இபி வந்து ரெண்டு ரெண்டாக ஏறிக்கிட்டே இருக்கும். சரி ஓகே, இது வந்து எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஒரே ஒரு விஷயம் தான், நான் மொத்த விஷயத்தையும் நேரடியாக ட்ரையலாகவே காமிச்சிடுறேன் உங்களுக்கு, அதுதான் கரெக்ட். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், முதல்ல இறங்கினா வந்து நம்மளுக்கு இங்கே இபி ஏறது நின்றுமோன்னு பயந்துக்கிட்டு, ஏன்னா எனக்கும் ஃபஸ்ட் டைம் தானே எனக்கு தெரியாது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாமே, ஓகே அது ஆங்கரில் இறங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே, ஆங்கரில் இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இங்கே ஒரு 40-42 அப்படி ஏறிட்டு இருக்குது. இது வந்து ஒரு சுவிச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். இதை வந்து நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இபின் இருக்கா, சார் அதை உங்களுக்கு மொத்தமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அலோக் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலோக் ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 144, 146, 148 இது ஆட்டோமேட்டிக்காக ஏறும். ஸோ அலோக் சாரி அலோக்ன்ற பற்றியா. ஸோ இந்த கேரக்டர் வந்து மிஸ்டர் ப்ரொஃபஸரா கேயா கே ப்ரொஃபஸர் இவங்க மேலேருந்து கீழே எகிரி குச்சிட்டேன். எகிரி குச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு 50 உயிர் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து இபி அழுத்தினேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளையம் மாரி வந்துருச்சு, சுற்றி தெரிஞ்சுங்களா ஒரு வளையம் வருது. இந்த வளையம் வந்தோம்னா எனக்கு என்ன ஆகுனா 5-5 ஏறும், அதாவது இபியில் இருக்க அந்த 5-5 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கும், ஆல்மோஸ்ட் அலோக் மாதிரி தான் ஓகேவா. அலோக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5-5 தான் ஏறும், இதுலேயும் 5-5 ஏறும். ஆனால் இதில் இபி இருக்கும். ஆனால் இப்போ இபி எங்கேருந்து வரும்னு கேட்டால் 150 இபி அவங்களே கொடுத்துருவாங்க. அதாவது அலோக்கை இண்டர் யாரா மாதிரா ஒரு கேரக்டர் ரிவ்யூ பண்ண வந்துருக்கு இந்த இடத்துல யாரா மாடே இட்ஸ் மீ கேமிங் தமிழ் அதுரா போறா நான் பிறந்ததே ப்ரோ பிளேயர் இட்ஸ் மீ கேமிங் தமிழ் இன்னும் படாபடா ப்ரோ பிளே தமிழ்நாடு. சரி ஓகே, இந்த வலையை சுற்றிக்கிட்டே இருக்கே இது எப்படி ஏறிக்கிட்டே இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது மேட்ரு. நான் திரும்ப உங்களுக்கு ஒரு ட்ரையல் காட்டுறேன் இருங்க என்னன்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபின்றதை சுவிச் பண்ணியாச்சு, இப்போ ஹெச்பியில் வந்து இருக்குது. இப்போ நான் மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ண போகிறோம் ஓகேவா.
கீழே ஜம்ப் பண்ணுறேங்க ரெண்டு பேரும். இப்போ நம்மளோட டீம்மேட்ஸ்க்கும் இது ஏறும், அதுதான் வந்து ஒரு பெனிஃபிட்டான விஷயம். இப்போ எனக்கு இறங்கிடுச்சு, ஸோ அங்கே பாருங்கள் அவங்களுக்கும் ஏறுது எனக்கும் ஏறுது. ஆனால் அவங்களுக்கு அதான் நம்ம டீம்மேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 மீட்டர் அரௌண்டிங்கில் இருக்கணும், ப்ளஸ் அவங்க ஈபி வந்து வச்சுருக்கணும். ஸோ ஈபியில் வந்து அவங்க காலா அந்த காலான் தான் எனக்கு வரும். ஸோ அது என்ன அது மஷ்ரூம்லாம் சாப்பிட்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏறும். சப்போஸ் இல்லை அவங்க வச்சுட்டு இல்லைன்னா மயிரோட ஏறாது. ஸோ அது ஒன்று. ஆனால் அது அவங்களுக்கு மட்டும்தான், அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈபி நம்மளுக்கே ஏற்றி விட்டுறோம், அதுலேருந்து ஏற்றுக்கலாம். என்னடா உங்களுக்கு இவ்வளோ நேரம் பார்க்குறேன் உனக்கு ஈபியே ஏறலையே, வாட் ஐ கான் டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. முதல்ல எனக்கே தெரில, ஒரு மாதிரி ஓட்டே தான் இது என்னடா இது ஏறிக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈபி ஏறவே இல்லையா, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படி நான் தேட ஆரம்பித்தேன். ஓகே ரைட். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈபி வச்சுருக்கணும், ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நான் மேலேருந்து ஜம்ப் பண்ணிட்டேன், குறைஞ்சிருச்சு, அது ஏறிக்கிட்டே தான் இருக்குது, செம்ம ஃபாஸ்ட்டாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஈபி வந்து 20ல தான் இருந்து 20க்கு அப்புறம் ஏறலை. அப்புறம் இது எப்படி பண்ணுறது எனக்கு ஐடியாவே இல்லை. சரி ஓகே என்னவா தான் இருக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் எனக்கு தென்பட்டது. என்ன விஷயம் தென்பட்டதுன்னா சிம்பிள் ஒரே ஒரு விஷயம் தான், சுவிச் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ ஹெச்பில் இருக்கிறத ஈபியாக சுவிச் பண்ணிக்கலாம், ஈபில் இருக்கிறது ஹெச்பியாக சுவிச் பண்ணலாம். இப்போ மேலே இருக்கிறத சுவிச் பண்ணேன்னு வச்சிங்களேன், இங்கே இந்த வலையை நின்றுட்டு எனக்கு ஈபி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக ஏற ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக. ஸோ இது வந்து 6 மீட்டர் சரௌண்டிங்லேருந்து இவங்க கூட ஈபி இருந்தால் அது ஏறிக்கிட்டே இருக்கும், அதான் நம்ம சுவிச் பண்ணிக்கிற மாதிரி தான் அது. ஓகே ரைட். ஸோ அது எக்ஸ்பிளேஷன் முடிஞ்சுட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்பியை வந்து சுவிச் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வலையை நின்றுச்சு டோட்டலாக. ஓகே. ஸோ எனக்கு ஈபி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்டில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஏறிக்கிட்டே இருக்கும். 150 வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எழுத்து குறையினா மேலே திருப்பி ஈபின்றதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈபியிலேருந்து எஸ்பிக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் முடிஞ்சதா? உங்கள் ஃப்ரெண்டு 50 HP வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னா அதுவும் வச்சு ஈபி வச்சுருந்தாங்களா அதுவும் ஏறும், புரிஞ்சதா? ஸோ இதுவரை என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஓகேவா? இதையும் புரியலை அப்படின்னா அந்த மானே தேனே பொன்மானே அது கொடுத்துருக்கு பற்றி அதுதான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது பெனிஃபிட். இது நீங்கள் அலோக்கு நிகரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இது ஈபி ஏற வரைக்கும் தான், அந்த டைமிங் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் அலோக் பவர் ஏற வரைக்கும் வச்சுங்களேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ஈபி ஹெச்பின்றது செம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றுது பார்த்தீங்களா, அதனால் அந்த விஷயம் வந்து நடக்குது. ஸோ 50 EP இருக்குது. இப்போ நான் சுவிச் பண்ணுறேன் பாருங்கள், சுவிச் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து எனக்கு ஈபி ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இது முடிஞ்சது. ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் 1-2 EP வந்து நான் பவர் போட்டு விட்டே இருக்கேன். அந்த பார்த்தீங்கன்னா பவர் ஏறிக்கிட்டே இருக்குது, ஏறி ஏறி அந்த ஈபி வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. தெரியுதுங்களா? ஈபி ஏறி அது ஹெச்பி கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மிகப்பெரிய பெனிஃபிட். 200 உயிரி வரைக்கும் ஏறிடும், 150 உயிரை ஏற்றி விட்டுறோம், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வர வச்சிடும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அலோக்கு டஃப் கொடுக்குற ஒரு கேரக்டர்னா கண்டிப்பாக வந்து நான் இதை சொல்லுவேன், டஃப். ஸோ கஃப் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்களா தெரியுமா இருக்கலாம், அந்த ஈபி பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும். ஸோ எங்கள்கிட்ட மெடிக்கிட் கிடையாது, அபாட்னு ஏறிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக. ஸோ இந்த கேரக்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து செம்ம பெனிஃபிட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அலோக்கு மாதிரி நம்மளுக்கு பவரும் கொடுத்துட்டு அந்த பவரில் சாரி ஈபியும் கொடுத்துட்டு ஈபிலேருந்து நம்மளை ஹெச்பியும் கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஈபிலேருந்து கன்வெர்ட் பண்ணுறதால வந்து ஈஸியாகிடும். இவ்வளோ சுற்றி பேசலாம் ஒரு மயிரும் புரியலான்னு கேட்டிங்கன்னா திரும்ப ஒன்றா ரிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். ஓகே காய்ஸ், நீ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதையும் புரியலன்னா நான் இதுக்கப்புறம் என்னால் சொல்ல முடியாது. ஸ்கூல் வாத்தியார் மேலே என்னால் பாடம் எடுக்க முடியாது. இதுதான் இந்த கேரக்டரோட ஸ்பெசிஃபிக்கான இது, 250 EP. ஸோ அந்த 50 EP எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சுதா இல்லையான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போய் டெய்லி போய் ஆப் லைவ் போகுது. ஸோ இந்த கேரக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா லைவ் போடுவோம். ஸோ மறக்காமல் தேங்க்ஸ் காய்ஸ், தேங்க்யூ, பாய்.